அப்படியே நாளைக்கு நடவுக்கு 20 பொம்பளைகளுக்கு சொல்லிடுங்க. நான் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, மட மடன்னு வேலைய பாருங்க. என்ன பொண்ணு செத்து போயிட்டாலே உறவு விட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் எதுக்கு இந்த கிழமை இங்கே சுத்திட்டு நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்குதே. மாமியார முதல்ல நீங்க ஆரம்பிங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். மாமியார புரோக்கர் வந்துட்டான், வந்துட்டான். மாமியார புரோக்கர் பையலுக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. எப்படியோ சனியன் தொலைஞ்சானா சரதா. சோத்த நீ தின்ற. காத்தாயி ஐயா, இத கொண்டு போய் பெரியவர் கிட்ட கொடுத்த, உள்ள வைக்க சொல்லு. அவர் வீட்டுல இல்லீங்கயா. எங்க போயிருக்காரு? துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் ஊருக்கே போயிட்டாருங்கயா. ஊருக்கு போயிட்டாரா? ஏன் இதென்னடா கேள்வி? சட்டை சுட்டுதோ கை விட்டோ இந்த மாதிரி பொண்ணே போயிட்டாளே, நமக்கு நாங்க வேலைன்னு புறம்பிட்டான். ஏமா நீயாவது போக வேண்டாம்னு சொல்லிருக்கலாம்ல. நான் எவ்வளவோ சொன்னேப்பா, கேட்டா தானே. நீ எக்கெடுக்கிட்டு போனா அவனுக்கு என்ன? இதே மக்களா இருந்தா இப்படி உன அனாதைய விட்டுட்டு போயிருப்பாளா? உன்னை கட்டுனாலும் கட்டாது போனாலும் அவரத்தம் தானே துடிக்கும். என்னமோ இனிமேலாவது தெரிஞ்சு நடந்துகிட்டா சரிதான். சும்மாருமா, கொஞ்சம் விட்டா லோட லோட ஆரம்பிச்சிருவே. அந்த தரகக்கார பாதி பேச்சு எடுத்தாலே இப்படி எரிஞ்சு விழுவுறானே. அம்மாடி, மாப்பிள்ளை வீட்டுல இருக்கிற யாருக்கு என்ன பிடிக்கலாமா? ஆளுக்கு ஒரு மாதிரியா பேசுறாங்க. என்ன வெளிய போனா நாயேன்னு நாலடி அடிச்சிருந்தா கூட பொறுத்துக்குவோம்மா. அவங்க சொல்ற வார்த்தைகளை தவிர என்னால தாங்கிக்க முடியல. இது வரைக்கும் நம்ம யார் சொத்துக்காவது ஆசைப்பட்டிருக்கோமா அம்மா? அந்த அம்மா சொல்றாங்க, நான் மாப்பிள்ளைய கொன்னுட்டு இருக்கிற சொத்து சுகத்தை எல்லாம் சுருட்டிக்க பாக்குறேன்னா. இதையெல்லாம் கேட்டுட்டு நான் எதுக்குமா உசுரோட இருக்கணும்? கஷ்டப்படுறத விட நான் ஊ கூட வந்துடுறப்பா. எதை கூப்பிட்டுக்கோமா? மாப்பிள, ஏன் மாமா நீங்க செஞ்சது உங்களுக்கு நல்லா இருக்கா? ஏன் சொல்லாம கூட வீட்டு விட்டு வந்தீங்க? உங்களை யாராவது திட்டாங்களா? யாரும் திட்டல மாப்பிள, நானா தான் வந்தேன். ஏன் வந்தீங்க? லட்சுமியே போனதுக்கு அப்புறம் நான் எதுக்கு அங்க இருக்கணும்? ஓஹோ, உங்க பொண்ணு செத்ததுனால உறவே அத்து போச்சுன்னு அர்த்தமா? உங்க பொண்ணு இல்லன்னா நான் இல்ல? இத பாருங்க, உங்க பொண்ணை பார்த்து நான் உங்ககிட்ட சம்பந்தம் பண்ணல, உங்களை பார்த்துதான் உங்க பொண்ணையே நான் கட்டிட்டேன். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வாங்க. இருங்க மாப்பிள, நான் வராம எங்க போயிடுவேன்? கண்டிப்பா வர்றேன். அதுக்கு முன்ன நீங்க எனக்காக ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? உங்க அக்கா பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். ஏ மாமா, நான் இப்ப இருக்கிற நிலைமையில எனக்கு இன்னொரு கல்யாணம் அவசியமா?
அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ள குட்டியோட சந்தோஷமா இருந்தா தானே அதை பார்த்து நானும் சந்தோஷமா இருக்க முடியும். மாமா நீங்க சொல்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அந்த வீட்டுல பொண்ணு எடுக்க மாட்டேன். அது அது எனக்கு ஒத்து வராது. மாப்பிள்ள நீர் அடிச்சு நீர் விலகிடாது. உன் மாமன் மச்சான் உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக கூட பிறந்த அக்காளை ஒதுக்கிட கூடாது. பிறந்த பொண்ணு மனசு நோகடிச்சா குடும்பம் விளங்காதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதானோ என்னமோ தெரியல என் பொண்ணுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு. மாப்பிள்ள நான் சொல்றேன், நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணு, நீ ரொம்ப நல்லா இருப்ப. என்ன மாப்பிள்ள யோசிக்கிற, என் மேல உனக்கு மரியாதை இருக்கிறது உண்மைன்னா அடுத்த பயணம் வரும்போது நீ கல்யாணம் பத்திரிகையோட தான் வர சொல்லிட்ட. ஆமா ராசாட்டே, ராசாட்டே, என் கண்ட ராசாட்டே, உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுடா. உன் மாமா உன கட்டிக்கிறதுக்கு சம்மதிச்சுட்டான். என் பாட்டி ஏற்கனவே என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவர் வேற இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. மறுபடியும் எதுக்காக வற்புறுத்தி அவர் கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? நாங்க யாரும் வற்புறுத்தலம்மா. அவனே தான் கூப்பிட்டு சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னா. அவரே சொன்னாலும் சரி, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். என்னம்மா இப்படி ஒரு குண்டத்துக்கு போடுற? இந்த வாசப்படியே மிதிக்க மாட்டேன்னு சத்தியம் செஞ்சுட்டு போறேன்னா மறுபடியும் எதுக்காக வந்தேன்? நீ நல்லா இருக்கணும், என் கண்ணை மூடுறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி பாக்கணுங்கிற ஆசையில தானம்மா வந்தேன். என் ஆசையில மண்ணள்ளி போட்டுறாதம்மா. ஏற்கனவே அவன் மனசு வேதனையில் இருக்கான், நீ வேற இப்படி சொல்லிட்டா அவன் மனசு உடஞ்சிருவாண்டி. நீ சொல்ற வார்த்தையில தாம்மா இந்த பாட்டியுடைய உசுரே இருக்கு. சரின்னு சொல்லுமா. என்னடி யோசனை பண்ற, சொல்லடி. சொல்லுமா எம்மாடி, சொல்லுமா. என்னமோ பண்ணுங்க. மொத்த சொத்தை என் பொண்ணு பேருக்கு எழுதி வச்சாதான் இந்த கல்யாணம் நடக்கும். சொத்தை எங்க போயிட? இந்த கையில பத்திரம், அப்புறம் தான் கல்யாண சத்திரம். அட போயா, என்னமோ பெத்த அப்பராச்சனை மரியாதைக்கு ஒரு வார்த்தை கேட்டா ரொம்ப தான் மிக பண்ணிக்கிறிய. நீ இல்ல நான் பேச்சு கல்யாணமே நடக்காதா? நான் ஒருத்தையா இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் இல்லையா பாரு. அண்ணே இந்த கிழவி ஒரு மாதிரி, நீங்க இல்லாமலே இந்த கல்யாணத்தை நடத்தாலும் நடத்திடும், அப்புறம் ஏன் நிலைமை தான் உங்களுக்கு? பத்திரிக்கை அடிச்சிருங்க. மாமா வாங்க மாப்பிள்ள. கல்யாணம் பத்திரிக்கையா? எனக்கு தெரியும் என் பேச்ச நீங்க தட்ட மாட்டீங்கன்னு. பெரிய கவுண்டர் மகன் திருநிறை செல்வன் முத்துராஜுக்கும் தாண்டவராயன் மகள் திருநிறை செல்வி ராஜாத்திக்கும் நடக்க இருக்கும் திருமணத்திற்கு சுற்றம் சூழ வந்திருந்து வாழ்த்தி அருள வேண்டுகிறேன். இப்படிக்கு தங்கள் நல்வரவை எதிர்நோக்கும் கே பிச்சாண்டி. என்ன மாப்பிள்ள என் பேரை போட்டிருக்கீங்க? நம்ம வீட்டுக்கு நீங்க தானே பெரியவர், உங்க பேரை போடாம வேற யார் பேர் போடுறது? அதுக்கு இல்ல மாப்பிள்ள, நான் ஒரு சாதாரண தரவுக்காரன். பத்திரிகையில என் பேரை பார்த்தா மிட்டா மிராசு பண்ணியாருங்கெல்லாம் கல்யாணத்துக்கு வருவாங்களா? யார் வராங்களோ இல்லையோ எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. எனக்கு நீங்க தான் முக்கியம். நீங்க ஒருத்தர் வந்தா போதும் மாப்பிள்ள. பொண்ணா பெற்றுட்டுமே, நமக்கு புள்ள இல்லாம போச்சேன்னு நான் அடிக்கடி வேதனைப்பட்டது உண்டு. ஆனா இப்ப சொல்றேன், நான் 1000 பிள்ளைகளை பெற்றிருந்தாலும் கூட எனக்கு இந்த மரியாதை கிடைச்சிருக்காது மாப்பிள்ள. குப்பமேட்டில இருந்த என்ன கொண்டு போய் கோபுரத்துல வச்சுட்டீங்களே, உங்க வசந்த மனச பார்க்கும் போது மாப்பிள்ளன்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு அச்சமா இருக்கு. நீங்க என் மாப்பிள்ள இல்ல, என் தெய்வம் மாப்பிள்ள. எனக்காக இட்டோட்டு செய்வீங்களா? நான் செத்த உங்க கையாலே எடுத்து போட்டு எனக்கு ஒரு கொள்ளைய வச்சிருங்க மாமா. அது ஒண்ணு எனக்கு போதும். வணக்கம். கல்யாணத்துக்கு தானே போங்க போங்க அம்மா. இது மொய்யறதுக்கு தானே? ஆமாங்க. போங்க முன்னாடி போங்க. இது மொய்க்கு தானே? முன்னாடி போய் உட்காருங்க. பாங்க. வணக்கம். எங்கடா வந்த? கல்யாணத்துக்கு. கல்யாணத்துக்கு சொல்றீங்க? வா போடா. ஏய் போடா. இனிமே கல்யாணத்துக்கு வர்றவன் கையில ஏதாவது கொண்டு வந்தா உள்ள விடு. வெறுங்கையோட வந்தா செருப்பை காட்டி பிய அளவு காட்டி போ. ஏய்
வாங்கடா. டேய், எங்கடா வந்தீங்க? ஐயா தான் கல்யாணத்துக்கு வர சொன்னாருங்க. ஆமாங்க. 18 பட்டி மிராஸ் சார், இவங்க வரலனா கல்யாணமே நின்னு போய்டும். அவர் போங்கடா. தம்பி. லட்சுமி, இவங்க தான் எங்க அக்கா. வணக்கம். வணக்கங்க. ஆடு பக குட்டி உறவா? அவன் நம்ம பொண்ணை விட்டுட்டு எவனோ ஒரு புரோக்கர் பைய பொண்ணை புடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கா? அவனுக்கு போய் நீங்க வெட்டி திலகம் விட்டுட்டு வர்றீங்களோ? கூட பிறந்தவனுக்கு சீர சனத்தை செய்யறதுக்கு தான் இங்க வக்க இல்ல. இது கூட வா, செய்யக்கூடாது. நஞ்சையில ஒரு 200 ஏக்கர், புஞ்சையில ஒரு 200 ஏக்கர், அவ்வளவு சொத்து இருக்குதா? அது மட்டும் இல்லமா, அதோ தெரியுது வாழைத்தோப்பு, அதுல இருந்து ஆத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற சவுக்கு தோப்பு வரைக்கும் நம்மளதுதான். அப்ப ஆறு நம்மளது தான் சொல்லு. ஆறு மட்டும் கவர்மெண்ட். இது என்ன அநியாயம்? ஆத்துக்கு இந்த பக்கமும் நம்மளது, ஆத்துக்கு அந்த பக்கமும் நம்மளது, நடுவுல ஆறு மட்டும் எப்படி கவர்மெண்ட் ஆகும்? மாப்பிள, இத விட கூடாது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அதை வாங்கி போட்டு தண்ணி பிரச்சனை தீர்ந்த மாதிரி இருக்கும். மாப்பிள, கருவு தோட்டம் நம்மளது தானே? ஆமா, ஒரே ஒரு கருவு வச்சுக்கிறேன். என்ன மாமா இதை போய் கேட்டுக்கிட்டேன்? உங்களுக்கு கரும்பு தானே வேணும், இருங்க நானே உடிச்சு தரேன். இருந்தாங்க, சாப்பிடுங்க. இப்படி சாப்பிடாம கொள்ளாம உட்கார்ந்து இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? எந்திரிச்சு போய் குளி போ. நம்ம மூல வீட்டுக்கார பேரனுக்கு பொண்ணு கேட்டு வர வெள்ளிக்கிழமை உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்களாம். மூஞ்சி மும்முனு வச்சுக்கிட்டு இருக்காம கொஞ்சம் சந்தோஷமாயிரு. ஏமா, இப்ப யார கேட்டு அவங்களை வர சொன்னீங்க? உங்களை கல்யாணம் வேணும் நான் கேட்டேனா? கல்யாணமும் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். என்னம்மா புரியாம பேசுற? நம்மள அவமானப்படுத்திட்டு அந்த பையன் வேற இடத்துல போய் கல்யாணம் பண்ணிருக்கான். அவனுக்கு எதிராக நம்ம கல்யாணம் பண்ணி காட்ட வேண்டாம். இத பாருங்க, எப்போ என் மாமா எனக்கு இல்லைன்னு ஆயி போச்சோ, அப்பவே எனக்கு கல்யாணம் ஆசை எல்லாம் விட்டு போச்சு. இனிமே யாராவது என் கல்யாணம் பேச்சு எடுத்தீங்க அப்புறம் என்ன உயிரோடவே பார்க்க மாட்டீங்க. இருந்து போற சொன்னா கேக்குறியா? போற போற நடம் பிடிக்கிறியா? இந்த இதையும் வச்சுக்க, சுடு தண்ணியில கலந்து சாப்பிடு. ஏம்மா, ஏற்கனவே பழம் வேற கொடுத்துருக்க, இது எனக்கு எதுக்குமா? சீக்காளிங்க சாப்பிடுறத நீயே வச்சுக்க. இருக்கட்டும் பா, எடுத்துட்டு போ. சந்த கிந்தன சுத்தி வேலை வலிக்கு சாப்பிடாம உடம்ப கெடுத்துக்காத. இந்த 300 ரூபாய் பணம் இருக்கு, செலவுக்கு வச்சுக்க. எதுக்குமா இதெல்லாம் வச்சுக்க? உடம்பு கிடும்பு சரியில்லைன்னா பக்கத்து வீட்டு பழனி மாமா கிட்ட சொல்லி அனுப்பு. சரிம்மா. வாரத்துக்கு 2 தடவையாவது வந்துட்டு போப்பா. வர்றம்மா. மாப்பிள்ளைய வந்துட்டார, வாங்க மாப்பிள்ள, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன விஷயம்? நான் ஊருக்கு புறப்படுறேன். என்னது ஊருக்கு கிளம்புறீங்களா? ஏமாமா, இங்கே உன்னோட ஒன்னா சந்தோஷமா இருந்துட்டு போறத விட்டுட்டு ஊர்ல போய் தானே கஷ்டப்பட போறீங்களா? இங்க உங்களுக்கு தனியா இருப்பா வைக்க போறோம். ஏலட்சுமி, நான் சொன்னது சொல்லையா? சொன்னங்க, அவர் தான் போறேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. அவர் பிடிவாதம் பிடிச்சா விட்டுறதா? இந்தா இதை கொண்டு போய் முதல்ல உள்ள வை. மாப்பிள, நான் ஊருக்கு போனா மட்டும் அங்கே இருந்துட போறேன், அடிக்கடி வந்துதானே போவேன். மாமா, இந்த மாப்பிள்ள உங்களுக்கு முக்கியம்னா நீங்க இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக கூடாது, இதே வீட்டுல தான் இருக்கணும். என்னம்மா அது, மாப்பிள்ள எப்படி சொல்றாரு? அப்படியே மீறி போனாலும் கோச்சுக்குவாரு. சரி, என் கடைசி காலத்தை இங்க தான் தள்ளணும்னு இருக்குது போல் இருக்கு. இருந்துற ஏமாமா, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை எல்லாம்? அதுதான் ஆள் இருக்குல்ல, நீங்க வாங்க வெளியில வாங்க. மாப்பிள, இது நம்ம வயல்ல நம்ம வேலை, இதை செய்யறதுல என்ன கௌரவத்தை கிடக்குது? நீங்க போங்க, நான் வேலையை முடிச்சு சொல்றேன், நீங்க போங்க. டேய், மோட்டர போட்டு விட்டுட்டு எங்கடா போயிட்டு வர்ற? வவுத்த கலக்குற மாதிரி இருந்துச்சுங்கயா, பக்கத்து தோட்டம் வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஏண்டா, உனக்கு அறிவு இருக்காடா? என் மாப்பிள தோட்டத்திலேயே வேலை செஞ்சுக்கிட்டு, என் மாப்பிள கிட்டே சம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு, ஒரு நல்ல உரத்தை கொண்டு போய் அடுத்தவன் தோட்டத்துல போட்டு வந்தா என்னடா அர்த்தம்? அது என்ன சாதாரண உரமாடா? அதுல கரும்பு எப்படி கருதுன்னு வரும் தெரியுமா? இத பாருங்க, உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், இனிமே 1-க்கு 2-க்கு எது வந்தாலும் என் மாப்பிள்ள தோட்டத்துல தான் நீங்க போகணும். இல்ல தொலைச்சு புட்டன் தொலைச்சு பிள்ளைகளா, உங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன். என்னடி சொன்னா இப்படி போட்டு என்ன பண்ற பாரு? இந்த கேள்வி கேட்கிறேன், ஆத்தா வீடு பக்கத்துல இருக்கிற திமுறா போட்டு வந்து பேசிக்கிறேன். என்னம்மா, ஏன் உங்க சண்டை போட்டுக்கிறாங்க?
அதை ஏமா கேக்குறீங்க? உங்க ராத்திரார் வீட்டுக்கு இருக்காரு, சரியான குடிகாரு, வேலை வெட்டிக்கு போறதில்ல, வீட்ல இருக்க பொருளை எல்லாம் ஒன்னொன்னா வித்து குடிச்சிட்டாரு. அது ஏன்னு கேட்டா இழுத்து போட்டு உதைக்கிறாரு. இத்தனை நாளா போனா போகுதேன்னு நம்ம ஐயா தான் அரிசி பருப்பையும் கொடுத்து பணத்தையும் கொடுத்து உதவி செஞ்சுட்டு இருந்தாரு. உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அதையும் நிறுத்திட்டாரா? இப்ப ஒருவேளை சோத்துக்கே லாத்தி அடிக்கிறாங்கம்மா. அம்மா வாம்மா, வா உக்கார். பரவாயில்ல, இருக்கட்டும்மா, இத வாங்கிக்கங்க. எதுக்கம்மா இதெல்லாம்? வீட்டுல கஷ்டம்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு இல்லாத உரிமையா? எப்பவும் போல உங்க தம்பி வீட்டுல வந்து எடுத்துக்க வேண்டியதானே? இது வரைக்கும் எடுத்துட்டு வந்தோம், சரி இனிமே எடுத்துட்டு வர்றது முறை இல்லம்மா. ஏம்மா, நான் ஒருத்தி வந்துட்டேங்கிறதுனாலதானே இப்படி சொல்றீங்க? இதுவே உங்க பொண்ணா இருந்தா வந்து எடுத்துட்டு போக மாட்டீங்களா? யோசிக்காதீங்கம்மா, இந்தாங்க வாங்கிக்கீங்க. நான் தாயில்லாத பொண்ணு, என்ன உங்க மகளா நினைச்சு வாங்கிக்கீங்கம்மா. ராஜாத்தி சும்மா இருமா. ஏண்டி என் வாழ்க்கையை கெடுத்தது இல்லாம இப்ப எங்களுக்கே பிச்சை போட வந்துட்டியா? போய் வெளியே ராஜாத்தி. விடுமா, இவளை பத்தி உனக்கு தெரியாது. மாமா என்ன எவ்வளவு பாசத்தோட வளர்த்துச்சு, என் மேல உசிரியே வச்சிருந்துச்சு, எல்லாத்தையும் கேட்டுட்டாமா? இவங்க அப்பா மாமா போகும்போது வரும்போது இவளை காட்டி மயக்கிட்டாமா? இத பாருங்க, என்ன பத்தி எது வேணாலும் சொல்லுங்க, ஆனா எங்க அப்பா பத்தி அலோசியமா பேசாதீங்க. கேந்திரமா, அறிவு கேட்ட கழுத புத்தி இல்லாம செஞ்சுட்டா. இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதம்மா. பரவாயில்லம்மா, நான் வரேன். லட்சுமி, 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 இத வந்துட்டேங்க. என்னங்க ராசாதி, உன் அடிச்சாளா? இல்லையே. உண்மையை சொல்லு, நான் கேள்விப்பட்டுதான் வந்தேன், அவ உன் அடிச்சாளா? ஆமாங்க, சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம அவசரப்பட்டுட்டா. அவ யார் உன் அடிக்கிறதுக்கு? அவளை சும்மராயிச்சு அந்த நாய்க்கு. அவளை எனக்கு ரெண்டு ஒண்ணு பாத்துறேன். ஐயோ விடு, நில்லுங்க. அவ அடிச்சதுல என்ன தப்பு? அவ நிலைமையில நான் இருந்தாலும் அதைத்தான் செஞ்சிருப்பேன். கொஞ்ச நாள் பழகுற என்னாலயே ஒரு நிமிஷம் உங்களை பிரிஞ்சு இருக்க முடியல. சின்ன வயசுல இருந்து உங்களைதான் கட்டிக்கணும்னு ஆசையோட இருந்த அந்த பொண்ணோட மனசு நீங்க கிடைக்கல உடனே என்ன பாடுபட்டிருக்கோம், அதையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்ப உங்க அக்கா குடும்பத்தோட நிலைமை என்னன்னு தெரியுமாங்க? ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு அக்கா குடும்பத்தையே நடுத்தரல விட்டா பாருங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணுங்க? முதல்ல அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்புறம் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எவ்வளவுதான் சொத்து சுகம் இருந்தாலும் வீட்டுல ஒரு பெரியவங்கன்னு இல்லன்னா. இரு இரு இரு, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுது. இப்போ எங்க அம்மாவ கூட்டிட்டு வரணும், அதானே? ஆமாங்க. இத பாரு, எங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது, அது என்னைய மண்ணவாரி விட்டு போனது, அது இங்க வந்துச்சு உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிடும். ஆமா, குடும்பம்னா பிரச்சனைங்க இருக்கத்தாங்க செய்யும். எல்லாத்தையும் அனுசரிச்சு போறதா ஒரு நல்ல குடும்ப பொண்ணுக்கு அழகு. உன்னை விவரம் தெரியாத சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன், பெரிய பாட்டி தான். அப்போ எனக்கு வயசாயி போச்சுன்னு சொல்றீங்களா? இல்ல, அவ்வளவு பக்குவம் வந்துருச்சுன்னு சொல்றேன். அம்மா கொஞ்சம் இருங்க. ஏண்டி போகும்போதே கூப்பிடுறேன்? இல்லம்மா, நீங்க இப்படி இருக்கும்போது இதெல்லாம் எடுத்துட்டு கழனி காட்டுக்கு போலாமா? என்கிட்ட கொடுங்க, நான் கொண்டு போறேன். பரவாயில்ல, இருக்கட்டும். இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள், எங்க வீட்டுக்காரருக்கு என் கையாலேயே பரிமாறணும். நானே எடுத்துட்டு போறேன். சரிம்மா. ஆ, வீட்டை பாத்துக்கோ. இன்னொரு பத்தடி வச்சுக்கோ. இந்த சுத்து வட்டாரத்துல நம்ம கணர் அடிக்கிறதுக்கு வேற கணரே கிடையாது. ஐயா, கிணத்துல வெளியே போறோம், ஒரு பக்கமா போயிடுங்க. மாப்பிள்ள வெடி வச்சுக்கிறாங்களா? இந்த பக்கமா வந்துரு, வந்துரு. அவ்வள வர்றது நம்ம லட்சுமி மாதிரி இல்ல. ஆமா, லட்சுமி தான். லட்சுமி வராத போயிடு, போய் ஒரு ஓரமா நில்லுங்க.
கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா போட சொல்ற, அப்படியே திருட்டு ஓடி போயிடணும். வணக்கங்க. வாங்க சேர்மன், வாங்க. என்ன நீங்க எல்லாம் லேட்டா வந்தா எப்படியா?